ஹலோ காய்ஸ், அன்னைக்கு நான் நாகர்கோயில் உள்ள நாகராஜா கோயிலுக்கு தாங்க போயிருந்தேன். பக்கத்துலேயே ரிலையன்ஸ் மால் இருக்குது, ரிலையன்ஸ் மால் பக்கத்தில் தாங்க இந்த நாகராஜா கோயில். சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா எல்லாருமே நாகர் சிலைக்கு மஞ்சளும் பாலும் ஊற்றிட்டு இருந்தாங்க. என்னென்ன அங்கே இருக்கவங்க கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இப்படி ஊற்றுறது மூலிமா நம்ம வேண்டின வேண்டுதல் எல்லாமே நிறைவேறுமாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா எனக்கு பயங்கரமான ஷாக். என்னென்னு பார்த்தா ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே ஒரு நாகர் சிலையை சுற்றி நல்ல பாம்பு சட்டை இருந்துச்சிங்க. என்னென்னு அங்கே கேட்கும்போது தான் சொல்லியிருந்தாங்க, இந்த கோவிலில் நல்ல பாம்பு வந்து கடவுள் ரூபத்தில் இந்த கோயிலை சுற்றி வர்றது, அது கழட்டி போடுற சட்டையை தான் நாங்கள் இந்த பாக்ஸ்க்குள்ளே எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி சாமி கும்பிட்டு பின்னாடி வந்து பார்த்தா இது தாங்க இந்த கோவிலோட கருவறையும். இங்கே பெருசாக கோபுரம் அப்படி எல்லாமே கிடையாதுங்க, இது வந்து உள்ள மண்ணுங்க. கருவறையில் வந்து இந்த மண் வந்து 6 மாதம் வெள்ளையாகவும் 6 மாதம் கருப்பாகவும் இருக்கும். அப்புறம் பிரகாரம்லாம் சுற்றி முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.